நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் ஆரோக்கியமான நாளாக அமையினது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு வீட்டை எளிமையாகவும் மற்றும் சிக்கனமாகவும் எவ்வாறு கட்டுவது. ஏன்னா ஒரு புதிய வீடு, சொந்தமான வீடு கட்டுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கனவு. அந்த வீடு கட்டும் பொழுது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், பட்ஜெட் போட வேண்டும், திட்டம். இது வந்து இந்த வீட்டை கட்டினா எவ்வளோ செலவாகும். இப்போ உதாரணத்திற்கு, இப்போ தர்மபுரியில் நாங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம். இப்போது 30-40 சைட்டில் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிகிட்ருக்கோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா செலவாகும். நல்ல தரமான பொருட்கள் வந்து போடும் பொழுது, தரமான ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள கம்பி, சிமெண்ட்டு, நல்ல மரம், ஜன்னல், கதவு, டைல்ஸ், இந்த மாதிரி போடும் பொழுது 1500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து செலவாகும். இப்போ 700 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா 1,50,000 ரூபா. இது வந்து வீட்டிற்கு மட்டும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா செப்டி டேங்க்கு, தண்ணீர் தொட்டி, அப்புறம் போர்வெல்லு, ஓவர்ஹெட் டேங்க், இதெல்லாம் காம்பவுண்ட் வால், இது எல்லாமே வந்து அடிஷ்னலான செலவு. தண்ணீர் தொட்டி ப்ளஸ் செப்டி டேங்க் வந்து ஒரு 50,000 ரூபா, போருக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா, காம்பவுண்ட் வாலுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபா, இது ஒரு 2.5 லட்சம் ரூபா ஆகும். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 லட்சம் ரூபா ஆகும். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை வந்து தொடங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதில் வந்து நம்ம எவ்வளோ லோன் கிடைக்கும், அப்படி இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம இந்த வீடை கட்டலாமா அப்படின்றத நம்ம சரியான ஒரு திட்டம் வந்து போட்டுடலாம். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி நீங்கள் வந்து வாஸ்து பிளான் வந்து வாங்கிக்கணும். மூன்றாவது விஷயம், நீங்கள் வந்து ஒரு பில்டரை வச்சு வீடு கட்டுறீங்களா, இல்லை நீங்கள் மேஸ்திரி ஆட்கள், வேலை ஆட்களை வச்சு வீடு கட்டுறீங்களான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போதுமான ஒரு கட்டிட வேலைகளை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களே கூட கட்டலாம். இப்போ வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம் தான், அதில் வந்து ஒன்றும் பெரிய லெவலில் ஆர்கிடெக்டோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவையில்லை. இப்போ நீங்கள் சின்ன வீடாக கட்டும் பொழுது நல்ல வேலையாட்கள், மேஸ்திரிகள் வந்து உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா நீங்களே கூட கட்டலாம். நீங்கள் அப்படி கட்டும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு 10% வந்து செலவு வந்து கம்மியாக ஆகும். நான்காவது விஷயம், நீங்கள் வீடு கட்டும் பொழுது நீ என்ன பட்ஜெட் போட்டீங்களோ அதிலிருந்து ஒரு 5% வந்து கூடலாம் குறையலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஐந்தாவது விஷயம், நீங்கள் வேலையாட்கள் தேர்வு செய்யும் பொழுது நல்ல அனுபவம் உள்ள மேஸ்திரிகளை வந்து நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீடு கட்டும் பொழுது நிறைய தவறுகள் நடக்கும், அது இல்லாமல் ரொம்ப டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த 5 விஷயங்கள் நீங்கள் சரியான முறையில் கடைபிடிக்கும் பொழுது ஒரு புதிய வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாகவும் சிக்கனமாகவும் நீங்கள் கட்டி முடிக்கலாம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.